சென்னை கலாஷேத்ரா கல்லூரியில் மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் சிலர் பாலியல் தொல்லை கொடுத்தது உண்மைதான் என பாதிக்கப்பட்ட மாணவி ஒருவர் வெளிப்படையாக தெரிவித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே மாணவர்கள் முன்வைத்துள்ள புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கலாஷேத்ரா இயக்குநர் ரேவதி ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சிறப்புமிக்க கலாஷேத்ரா கல்லூரியில் பணிபுரியும் மூத்த ஆசிரியர் ஒருவர் அங்கு பயிலும் மாணவிகளுக்கு தொடர்ச்சியாக பாலியல் தொல்லை தருவதாகவும் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இதுபோன்ற செயல்களில் அவர் ஈடுபட்டு வருவதாகவும் பிரபல நடன இயக்குநரும் கலாஷேத்ரா அறக்கட்டளையின் முன்னாள் இயக்குநருமான லீலா சாம்சன் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் கடந்த டிசம்பர் மாதம் பதிவு செய்து பின்னர் அதனை டெலிட் செய்தார். இருப்பினும் ஆசிரியர் மீதான குற்றச்சாட்டு குறித்த பதிவுகள் சமூக வலைதளங்களில் பரவியதால் கடந்த 2022 டிசம்பர் மாதம் அமெரிக்காவைச் சேர்ந்த கேர் ஸ்பேசஸ் என்ற நிறுவனம் இதுகுறித்து விரிவான விசாரணையை தாங்கள் மேற்கொள்ள உள்ளதாகவும் புகார் அளிக்க விரும்பும் நபர்கள் இணையதளம் மூலம் புகார் அளிக்கலாம் என்றும் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் கடந்த 19 கலாஷேத்ரா அறக்கட்டளை சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் பாலியல் குற்றச்சாட்டுகள் குறித்து எந்த ஆதாரமும் இல்லை என தெரிவிக்கப்பட்டது. மேலும் கல்லூரி இயக்குநர் ரேவதி ராமச்சந்திரன் தலைமையில் நடத்தப்பட்ட விசாரணை அறிக்கை டிஜிபி சைலேந்திரபாபுவிடம் வழங்கப்பட்டது. இதனிடையே சம்பவம் குறித்து முழுமையான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் எனவும் தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் ரேகா சர்மா தமிழக டிஜிபிக்கு கடிதம் எழுதினார். ஆசிரியரை பாதுகாக்கும் இயக்குநர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கடிதத்தில் அவர் கூறியிருந்தார். அதனைத் தொடர்ந்து பாலியல் புகார் பற்றி முழுமையாக விசாரிக்க சென்னை பெருநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவாலுக்கு டிஜிபி உத்தரவிட்டார். ஆனால் இந்த விவகாரத்தில் திடீர் திருப்பமாக தனது பெயரை தவறாக பயன்படுத்தி பாலியல் புகார் கொடுக்கப்பட்டுள்ளதாக மாணவி ஒருவர் காவல்துறையில் முறையிட்டார். அதன் அடிப்படையில் பாலியல் புகார் தொடர்பாக விசாரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை தேசிய மகளிர் ஆணையம் மாற்றிக்கொண்டது. எனினும் அந்த ஆணையத்தின் தலைவர் ரேகா சர்மா கலாஷேத்ரா கல்லூரியில் ரகசிய விசாரணை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. ஒருவர் அல்ல, கலாஷேத்ராவில் மொத்தம் 4 பேர் பாலியல் தொல்லை கொடுப்பதாக கூறுகிறார் மற்றொரு மாணவி. 4 பேர் வந்துட்டு இங்க இருக்காங்க. ஒரு மெயின் சீனியர் ஸ்டாஃப், அவர் பேரு ஹரிபத்மன். அவர் இங்க குவார்டர்ஸ்ல தங்க வச்சு வீடெல்லாம் கொடுத்து நிறைய மரியாதை செலுத்தி அவரை வச்சிருக்காங்க இங்க. ஆனா அதுக்கு அவர் தகுதியே கிடையாது. அவர் இங்க பிள்ளைங்களை வேர்பலா ஹராஸ் பண்றாரு, செக்ஷுவலா ஹராஸ் பண்றாரு. பாக்குற பார்வை சரியில்லை. பசங்களை ரொம்ப பேசுறாங்க, திட்டுறாங்க. இவங்க இன்னும் 3 பேர் இருக்காங்க, ரெப்பர்டோர்ல இருக்காங்க. அவங்க 3 பேரும் சஞ்சித்லால், ஸ்ரீநாத் அண்ட் சாய் கிருஷ்ணன், 3 பேர் இருக்காங்க. சஞ்சித்லால் பசங்களுக்கும் கே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் டெக்ஸ்ட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காரு. மிச்சம் 2 பேரும் பெண்களுக்கு அபியூஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பாக்குற பார்வையே சரியா இருக்காது. அந்த அப்படி பாக்குற பார்வையில பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் விக்டிம் தான் நான் சொல்லுவேன். இந்நிலையில் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கலாஷேத்ரா மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2008 முதலே இந்த கொடுமை நிகழ்ந்து வருவதாக கூறும் அவர்கள் சமூக வலைதளங்களில் வி வாண்ட் ஜஸ்டிஸ் என்ற ஹேஷ்டேகில் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். இதற்கிடையே மாணவர்கள் முன்வைத்துள்ள புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கலாஷேத்ரா இயக்குநர் ரேவதி ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். எனினும் அவர் தலைமையில் நடைபெற்ற விசாரணை குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்க ரேவதி ராமச்சந்திரன் மறுத்துவிட்டார். அவங்க வந்து கொடுத்திருக்கிற ரெப்ரசன்டேஷன் நான் காலையிலேருந்து அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன், எல்லா விஷயத்தையும் நாங்கள் பார்ப்போம்னு. அதனால அவங்க கிட்ட கொடுக்குற அந்த ரெப்ரசன்டேஷனை அதில் நாங்கள் எங்கள் சேர்மன் போர்டு மெம்பர்ஸ் எல்லாரும் தகுந்த நடவடிக்கைகள் எடுப்பாங்க. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இப்போ வந்து குழந்தைகள் எல்லாம் இத்தனை நாள் இன்னி முழுக்க வெளில தான் இருந்தாங்க. அவங்க வந்து நாளையிலேருந்து கொஞ்சம் கல்லூரியை மூடிட்டு அவங்க பரீட்சை படிக்கிற மாதிரி சூழ்நிலையில் இல்லை. அவங்க நல்லபடியாக படித்து பரீட்சை எழுதுறதுக்கான
சூழ்நிலையை உண்டாக்கி தருவோம். கல்லூரி வளாகத்திலிருந்து வெளியே செல்ல முயன்ற இயக்குநர் ரேவதியை போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவிகள் சூழ்ந்து கொண்டு முற்றுகையிட முயன்றனர். இதனால் மயக்கமடைந்த அவரை காவல்துறையினர் மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இதனிடையே கலாஷேத்ரா அறக்கட்டளையின் ருக்மிணி தேவி நுண்கலை கல்லூரி இன்று முதல் மூடப்படும் என்றும், 12 தேதி வரை மாணவர்கள் விடுதியில் தங்கிக் கொள்ளலாம் எனவும் கல்லூரி நிர்வாகம் கூறியுள்ளது. தேர்வுகள் அனைத்தும் ஆன்லைன் மூலம் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மீது சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கும் வரை போராட்டம் தொடரும் என மாணவிகள் கூறியுள்ளனா்.